அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் அசோக் ராஜ். நாங்கள் திருச்சியில் இருக்கோம். எங்கள் அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அப்பா லாரி டிரைவர் தான். பட் அது எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. என்னையும் நல்லா படிக்க வச்சார். நானும் 10th 566 மார்க் எடுத்தேன். நல்லாவும் படித்தேன். பட் காலேஜில் ஆன்லைன் எக்ஸாம், கொரோனா டைமில் ஆன்லைன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 12 மணிக்கு எழுதி முடிச்சுட்டு நான் வெளியில் வரேன். வெளியில் வந்தோடனே அப்பா ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு. ஜிஹெச்சுக்கு வர முடியுமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு அப்போ தான் வெளியில் வரேன். வெளியில் வந்த உடனே அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க. அம்மா அங்கேருந்து ஓடியாடுறாங்க வேலையிலேருந்து. ரெண்டு பேரும் போகிறோம். பட்டு அப்பாவை காப்பாற்றுறது 99% கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஜிஹெச்சில் சப்போர்ட் பண்ணி அவங்க வச்சுருந்தாங்க. 2 days ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். என்னோடய செமஸ்டர் எக்ஸாமும் அதில் போ நான் எழுதலை. செமஸ்டர் எக்ஸாமே 2 exams மிஸ் பண்ணேன். அந்த டைமில் ஈவினிங் 3:30 அப்பா பிரெயின் டெத் ஆகிட்டாதான் டாக்டர்ஸ் சொன்னாங்க. ஸோ எங்கள் அப்பாவை பொறுத்தவரையிலையும் எங்கள் வீட்டில் காலைல டீ போடுறோமோ இல்லையோ, ஆனால் நியூஸ் பேப்பர் எங்கள் வீட்டில் டெய்லியுமே இருக்கும். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அவரும் நல்லா படித்தவர் தான். பட் ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்க அப்பா வாழ முடியாது, அவங்க அப்பா காது கேட்காது. ஸோ அவரால் சுத்தமாக முடியலை. அதனால தான் லாரி டிரைவராக 19 வயசுக்கு முன்னாடியே லாரி டிரைவராக போய் அதுக்கப்புறம் எங்களையும் காப்பாற்றி எங்கள் அம்மாவும் படிக்கலை. சுத்தமாக எங்கள் அம்மா படிக்கலை. எங்கள் அம்மா 8th படிக்கிறப்ப படிப்பை நிப்பாட்டிட்டு ரைஸ் மில்லில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னவரையும் ரைஸ் மில்லில் தான் வேலைக்கு பார்த்துட்ருக்காங்க. ரைஸ் மில்லில் தான் அவங்க அம்மாவும் பார்த்தாங்க. அதை வச்சு தான் எங்களையும் காப்பாற்றிட்டு இருந்தாங்க. அந்த நிமிடம் நாங்கள் போகிறோம் முடியலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர்கான் டொனேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது வரைக்கும் யாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆர்கான் டொனேட் பண்ணலை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள்கிட்ட கேட்டாங்க. பட்டு எனக்கு ஓகே தான் தோணுச்சு. நான் வந்து ஏற்கனவே நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கேன். நான் பயாலஜி குரூப், இங்கே தன்ராஜன்னு ஒரு பையன் இருக்கான், அவனும் நானும் 1/2 ஸ்கூல் படித்தோம் 12th வரைக்கும். ஸோ எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன், நான் கொடுக்கலான்னு நான் முன் வந்தேன். பட் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த சமயம் சடங்கு சம்பிரதாயம் அந்த இதை பார்த்து வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது என்னோட தங்கச்சி. என்னோட தங்கச்சி இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா ஆர்விஎஸ் காலேஜ் திண்டுக்கல்ல பிஏ தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் இந்த வருஷம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப அவங்க வந்து அம்மா கிட்ட ரொம்ப நான் பேசினா அம்மா ஒத்துக்குவாங்களேன்னு தெரியல. பட் அவங்க அம்மாவை அம்மாவை ரொம்ப முடியல. அவங்க சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல. அம்மாவோட அப்பாவோட அம்மாவும் 3 நாள் சாப்பிடல. நான் மட்டும்தான் இருக்கேன். இது வரைக்கும் நானும் எந்த இதுவும் ஒரு பெரிய விஷயத்துக்கு எதுக்கும் நான் உள்ளே போனதில்லை. அப்பாவே பார்த்துக்குவாங்க. நம்ம சின்ன பையனாக சின்னதாக அப்படியே இருந்து அப்படியே விளையாட்டு பையனாகவே இருந்துட்டேன். பட் அந்த டைமில் நான் முடிவு எடுக்கிறப்ப என்னோடய தங்கச்சி, அதுக்கு எனக்கு மேலே நாலேஜ் இருக்குன்னு தெரியல, அவங்க அந்த விஷயத்தை அம்மா கிட்டே சொல்லி நீ கொடுக்கலாமா எதுவும் ஆகாது. பட் அவங்கெல்லாம் என்ன பயந்தாங்கன்னா இப்போ நம்ம ஆர்கான் கொடுக்க போய் நம்ம அப்பாவோட உடம்பை நம்ம பார்க்கவே முடியாதோ அப்படின்னு பயந்தாங்க. பட் அது கிடையாது. நாங்கள் ஆர்கான் கொடுத்தோம். அவங்க எங்கள் அப்பாவோட உடல எப்படி இருந்தாரோ, பெட்டில் எப்படி இருந்தாரோ அப்படியே எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கு மாலை மரியாதை போலீஸ்லேருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லோரும் வந்து மாலை மரியாதை பண்ணி எங்களுக்கு அனுப்புனாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத நாள். பட் அந்த ஒரு நாலேஜி அவர் கொடுத்த நாலேஜ் தான், அவர் கொடுத்த நாலேஜை தான் நாங்கள் யூஸ் பண்ணி தான் அந்த அவரோட உடலை நாங்கள் கொடுத்தோம். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறப்ப ஃபஸ்ட்டு கேட்குறது அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவோம், அப்பா இங்கே இருக்க மோஸ்ட்லி இருக்கிறவங்க வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்பா கிடையாது. எல்லாருமே அப்பா இல்லைன்னு சொல்கிறப்ப அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்பா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எனக்கு இப்போ 2 வருஷமாக எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு போகணுன்னா அப்பா தான் மெயின் வந்து நிற்கணும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா வேலைக்கு போயிட்டுருக்காங்க, அவங்கள கூப்பிட முடியாது, நான் போய் நிற்கணும், எனக்கும் வயசு இல்லை, சின்ன பையன் வேற. அந்த இடத்துலலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் அப்படி கேட்டுட்டு அப்பா எப்படி இறந்தாங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் ஆர்கான் டொனேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அந்த விஷயமே. இப்போ ஒரு எங்கள் அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஏன்னா அவர் எங்கள் அம்மா வந்து திருச்சியை விட்டு வெளியிலேயே வந்தது கிடையாது மோஸ்ட்லி. ஏன்னா இப்போ அப்பா இறந்ததுக்கப்புறம் சென்னைக்கு வராங்க. பாப்பாவை காலேஜ் சேர்க்கறதுக்காக சென்னைக்கு வந்திருந்தாங்க, 2 தக்கம் வந்தாங்க. இப்போ என்னை கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சென்னைனா என்னன்னு கூட தெரியாது ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க அந்த ஊர்லேயே வளர்ந்து அப்படியே இருந்துட்டாங்க. அந்த அவங்களுக்கும் அது இப்போ ரொம்ப, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அவங்கள்ட்ட கேட்குறப்ப ஹஸ்பண்ட் இருக்காங்கிறப்ப அவங்க சொல்கிறப்ப அவங்க கண்ணிலும் தண்ணி வரும். பட்டு நம்ம ஆர்கான் டொனேட் பண்ணியிருக்கோம், நம்மளால் 4 உயிர் இன்றைக்கி நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க எப்போதும் அது மாதிரி இருக்கணும், நம்மளும் அடுத்தவங்களை செய்யணும். இப்போ என்ன என் ஊரில் இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே என்ன கொஞ்சம் நல்ல இதாக பார்ப்பாங்க. ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். பட் அவங்களும் பண்ணணும்னு ரொம்பவே நினைக்கிறாங்க.
இதுக்கு இதுக்கு முன்னாடியே நான் பட்டு நான் படிக்கிறப்ப நான் ஆர்டிகல்ஸ் ரொம்ப படிப்பேன். இது மாதிரி ஜென்ரல் நாலேஜான ஆர்டிகல்ஸ் தான், நான் ஸ்டடீஸ் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஜென்ரலாக என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுட்ருப்பேன். அப்படி கற்றுட்ருக்கப்ப தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்குது, அவர் தான் தமிழ்நாட்டில் முத முதலாக தன்னோடய ஆர்கானை டொனேட் பண்ணுறேன்னு சைன் போட்ட முதல் ஆள் அவர் தான். அவர் சைன் போட்டிருக்காரு. அடுத்தது நம்ம சூர்யா சார் இருக்கார், அவரும் ஆர்கான் டொனேட் பண்ணுறதா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். நம்ம நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம், அவ்வளோதான். எல்லாருக்கும் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஒரு ஆர்கான் இல்லாட்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நாள் கிடப்பாங்க. வெயிட் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு வெயிட் லிஸ்ட்டு ஆர்கான் டொனேட்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். பட்டு ஆர்கான் கொடுக்க முன்னும் வருவாங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரே ஒரு விஷயந்தான், ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப நம்மளை கீழ்த்தனமாக நினைப்பாங்க. பண்ணோம்னா அது ஒரு சடங்கு சம்பிரதாயம், ஒரு அந்த இது பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு கீழான ஆள், நம்மளோட நமக்கு வந்து எதுவுமே நடக்காது, நம்ம நம்மளை ஒரு தாழ்த்தி அப்படியே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷனில் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே சொன்னாங்க வேணாம் வேணாம், என்கிட்ட வந்து சொல்கிறாங்க வேணாம் வேணான்னு. பட் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். எனக்கு ஒரு அக்கா ஒரு மாமா ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களே சொல்லணும், அவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்மாக நீ கூடுதா யார் எது சொன்னாலும் பரவாயில்ல. அவங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்காங்க. அவங்களில் ஒரு அக்கா வந்து எனக்கு தெரிஞ்ச அக்கா தான், பட்டு தெரிஞ்சாங்க, அவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க ஜமால் முகமது காலேஜில். அவங்க தான் ஹெல்ப் பண்ணி நீ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அவங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணாங்க. பட் ரிலேட்டிவ்ஸ் எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. ஏன்னா நான் கொடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் ஆர்கான் டொனேட் பண்ணிட்டோம், அதனால் நாலு பேர் நல்லா இருக்காங்க, எங்களையும் நாலு பேர் மதிக்கிறாங்க. வெளியே இடத்துலலாம் வந்து ரொம்ப இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா எங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை. அந்த நாங்கள் ஏழை தான், ரொம்ப ஏழை, எங்களுக்கு வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அப்பா அம்மா லவ் மேரேஜ்னால அவங்க வெளில வந்துட்டாங்க. வெளில வந்து எங்களை பார்த்துட்டு அப்படியே நிம்மதியான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கஷ்டமோ நஷ்டமோ எங்கள்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அவங்க அப்படியே இருந்துட்டு. இப்போ அப்பா போனதுக்கப்புறம் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இப்போ தங்கச்சியெல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர்க்கறதா வேணாமா அப்படி, ஏன்னா எனக்கு என்ன ஆசைனா நானும் படித்து வந்திருக்கேன், பாரதியாரோட சிந்தனைகளில் தான் வந்திருக்கேன். ஒரு பெண்ணை படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை, பட்டு படிக்க வைக்க முடியுமாங்கிறது என்னால் முடியல. கஷ்டமாக நான் செய்வேணா படிக்க வச்சிருவேணா அப்படிங்கிறது, ஏன்னா நானும் படிச்சிட்ருக்கேன், நானும் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிட்ருக்கேன். என்னை வந்து அப்பாவே காலேஜ் சேர்த்துட்டாங்க. இப்போ காலேஜில் எனக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி ஃபீஸ் கன்செஷன் பண்ணி என்னை படிக்க வச்சிட்ருக்காங்க. நானும் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். காலே மார்னிங் காலேஜ் போயிடுவேன், ஈவினிங் ஒர்க் போயிடுவேன். அப்படி தான் நானும் போயிட்டுருக்கேன். என்னால் படிக்க வைக்க முடியுமான்னா கண்டிப்பாக நான் முடியாதுன்னு தான் நினச்சேன். அப்பையும் பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணோம் அகரம் மூலியமாக. அகரத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க சார், ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவங்க இப்போ காலேஜ் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ பாப்பாவும் நல்லா படிச்சிட்ருக்காங்க. அது என்விரான்மெண்ட்டே அகரம், அந்த என்விரான்மெண்ட்டே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காடு. இது அவங்க வந்து இதுவரையும் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனால் நாங்களே பயந்தோம், எப்படி இருக்க போகிறாங்க எங்களை விட்டுட்டு. இவ்வளோ வருஷமாக எங்கள் கூட இருந்த ஒரு தங்கச்சி இப்போ வந்து நானும் அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். அவங்க வந்து வெளில போயிட்டாங்க எங்களை விட்டு. அவங்க எப்படி இருப்பாங்க, அப்பாவும் இல்லை யாருமே இல்லை, எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட என்விரான்மெண்ட், அவங்கள சுற்றி அந்த அகரம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பார்த்துக்கிற விதம் ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க இதுவரையும் ஃபீலே பண்ணல அங்கே போயிட்டு, நீ இங்கே இருக்கிறதுக்கு நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க அங்கே இருக்காங்க. அப்படியே அவங்க நாங்கள் ரொம்ப பயந்தோம், ஆனால் ஃபஸ்ட்டு போகிறோம் நம்ம சேர்க்குறோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு வெளியில், நான் எப்போதுமே ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம், நானும் தங்கச்சி அம்மா எல்லாமே நாலு பேரும் ஒன்றாவே இருந்தோம். டக்குன்னு பிரிகிறப்ப அப்பா பிரிஞ்சவனே எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ தங்கச்சி ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம், முடியுமா வேணாமா? ஏன்னா அவங்க எங்கள்கிட்ட ஃபோன் பேசுகிறப்போ அவ்வளோ ஜாலியாக, நாங்கள் ஜாலியாக பேசி அவங்கள ஊக்கப்படுத்தோம்னு பார்த்தா அவங்க எங்களை ஜாலியாக பேசி எங்கள் வீட்டு ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க இது பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆனால் அவங்களுக்கு தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க அம்மாட்ட சொல்லி சம்மாதம் வாங்கி கொடுக்கலாட்டி இதை நான் பண்ணியிருக்கவே முடியாது. நான் பண்ணேன், என்னோடய தங்கச்சிக்கிட்ட சொன்னேன், என் தங்கச்சி அவங்கள்ட்ட கேட்டு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் ஆர்கான் டொனேட் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம், ரொம்ப ஈஸியான விஷயம் தான். கவர்மெண்ட்டுக்கு டொனேட் பண்ணுங்கள், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மோஸ்ட்லி பண்ணாதீங்க. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே இதற்கான ஸ்கீம் எல்லாமே வந்துருச்சு, இதுக்கான தனியாக ஆளும் போட்டிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் டொனேட் பண்ணுறப்ப உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. எங்களை வந்து இப்போ எங்கள் அம்மா டெல்லி போனதே கிடையாது, டெல்லினா ஃப்ளைட்டை கூட பார்த்தது கூட கிடையாது. ஆனால் டெல்லியில் வந்து எங்கள் அம்மா கூப்பிட்டு போனாங்க, எங்களால் முடியல. டெல்லியில் அம்மா மட்டும்தான் கூப்பிட்டு போனாங்க, எங்களை யாரையும் கூப்பிட்டு போகல. கூட்டிகிட்டு போயிட்டு நவம்பர் 27 வேர்ல்டு ஆர்கான் நேஷ்னல் ஆர்கான் டொனேஷன் டே அன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர் வந்து அவார்டு கொடுத்து அவங்களை பெருமைப்படுத்தினாங்க. அதை டிவிலையும் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப டிவியில் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அன்னைக்கு. அந்த மாதிரி அவங்க டெல்லியே போன அவங்களாம் டெல்லி போயிட்டு அழுகுறாங்களாம் பெட்டில் போயிட்டு, அங்கே டெல்லியில் போயிட்டு
தங்க வச்சிருக்காங்க, வைகை இல்லத்துல தங்க வச்சிருக்காங்களாட்டுது. அந்த மாதிரி ஒரு வீடு பார்த்தது கூட கிடையாது, எங்க கனவுல கூட நாங்க நினைச்சது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வீடாட்டுது. அதை பார்த்துட்டு அவங்க அழுகுறாங்களா, அங்க ஒரு டாக்டர் கூட போயிருந்தாங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக. அவங்க முன்னாடியே அழுதுட்டு அவங்களால தூக்கமே வரலையாம் நைட்டு ஃபுல்லாக. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவர் கொண்டாந்து விட்டுருக்காரு, அவங்க ஹஸ்பண்டு கொண்டாந்து விட்டுருக்காருனா அவருக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங், அவங்களுக்கு ரொம்பவே ஒரு அவங்களால சொல்லவே முடியாது. அவங்க அழுதுருவாங்க பார்த்தாங்கன்னா, இப்போயே அழுதுட்டு தான் இருக்காங்க பின்னாடி நின்று. அது மாதிரி அவங்க அவங்களுக்கு அவங்க லைஃப் இப்போ கொஞ்சம் அவங்களும் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இறந்தாலும் பரவாயில்ல, நாலு பேர் நல்லா இருக்காங்க. இப்போ அவங்க ஆர்கானே நாங்கள் கண்டிப்பாக டொனேட் பண்ணுவோம், நானே என் தங்கச்சி சேர்ந்து. என்னோடய ஆர்கானையும் நான் என் குழந்தைங்கள்ட்ட சொல்லி டொனேட் பண்ண சொல்லுவேன். குழந்தைங்க இல்லாட்டியும் யாராக இருந்தாலும் சரி, நானே ஃபஸ்ட்டு எனக்கு ஏஜ் ஆகப்போகுது, 21 ஏஜ் வந்தோடனே நானே சைன் போட்டு என்னோடய ஆர்கானை நானே டொனேட் பண்ணுறதா நான் ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்துருவேன். அது எவ்வளோ சொந்தங்கள் வந்தாலும் தடுக்க முடியாது. நம்மளால நம்ம முடியணும். நம்ம சொந்தங்களை நம்ம நினச்சி எதுவும் பண்ண போகிறது கிடையாது, அடுத்தவங்க வந்து நமக்கு பார்க்க போகிறது கிடையாது. நம்ம மனசுக்கு எது நல்லா படும், நம்ம ஃபேமிலி எதை ஹாப்பியாக நினைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து. எல்லாருமே இங்கே ரொம்ப பேர் இருக்கீங்க, இவ்வளோ பேர் இருக்கீங்க, மீடியாலாம் ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்க. தமிழ்நாடு முழுக்க பார்க்கலாம், இந்தியா முழுக்க பார்க்கலாம், இந்தியாவில் இருக்க எல்லாருமே பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். நீங்கள் இப்போ நினச்சிக்கலாம் பண்ணிவிட்டு என்னடா நமக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு ஆண்டவன் தருவான், எப்போயாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இப்போ நாங்கள் அது பண்ணனால தான் என் தங்கச்சி இன்றைக்கி காலேஜ் படிக்கிறாங்க. இல்லாட்டி கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு எல்லார போல் ஒரு இறந்தவங்கள அப்படியே நாங்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருந்து விட்டுருந்தா, இன்றைக்கி நான் என் காலேஜில் எனக்கு ஃபீஸ் கன்செஷன் கொடுத்து என்னை படிக்க வைக்கிறாங்க. நான் வேலைக்கும் போயிட்டுருக்கேன், அம்மாவும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, பாப்பாவும் காலேஜ் படிக்குது. இவ்வளோ விஷயமும் நடந்ததுக்கு காரணம் நான் ஆர்கான் டொனேட் பண்ணனால தான். பட்டு அது மாதிரி நாங்கள் அப்போ எதிர்பார்க்கல. ஓகே நம்ம பண்ணுறோம், அதை எதுக்கும் தெரிய வேணாம். ஏன்னா ஆர்டிகல்லாம் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்கான் டொனேட் பண்ணிட்டா பாடியை நம்ம கண்ணிலே காட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்கும், இப்போயும் இருக்கும் ரொம்ப பேத்துக்கு. நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம ஃபேமிலி இப்போ நம்ம அப்பாவை பண்ணுறோம்னா நம்ம அப்பாவோட பாடி நம்மள்ட்ட தரமாட்டாங்களோ அப்படின்னு இருக்கும். பட் வந்து அவங்க அந்த ஆர்கான்ஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க, மற்றபடி அப்படியே தந்தாங்க. அதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்த பெரிய விஷயம். நான் நினச்சது அது மாதிரி நடக்குமானா, கண்டிப்பாக நடந்திருக்காதுன்னா நான் எங்கள் வீட்டிலலாம் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எப்படி தரப்போகிறாங்களோ, ஊர்லலாம் பார்ப்பாங்களே. அவங்களுக்கு ஊர்லனா ஒரு பயம், நம்ம இங்கேருந்து கொண்டு வரவோ ஊரில் போனால் அவங்க நாலு விதமாக பேசி நம்மளை அப்படியே அடக்கி அடக்கி நம்மளை கீழே கொண்டாந்துருவாங்க நாலு பேர். அதெல்லாம் பயமாகவே இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக அந்த பயத்தெல்லாம் போக்கி அவங்க நீட்டாக கொடுத்தாங்க, அது மரியாதையோடையும் கொடுத்தாங்க. போலீஸ் வந்தாங்க, மினிஸ்டர் வந்தாங்க, எல்லா மரியாதையோடையும் கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்களும் ஆர்கான் டொனேட் பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ வந்து இந்த பரிசளிப்பு விழாவில் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஒரு புது அனுபவமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம தினம் தினம் நமக்குள்ளே இருக்க சிந்தனைகள் வேறையாக இருக்கும். அதுவும் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே உட்காந்துட்டு இருக்கமா, அடுத்தவங்க வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு வரும்போது நம்ம இது வரைக்கும் பார்க்காத கேள்விப்படாத வாழ்க்கை பிரச்சனைகளை இங்கே பார்க்க முடியும். பல நாள் வந்து அந்த உடல் அந்த உறுப்புகள் தானம் அப்படிங்கிற விஷயம் வந்து பல நாள் யோசிச்சிருப்பேன். அது தயக்கமாகவே இருக்குது, பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஒரு தம்பி வந்து அழகாக சொல்லி உடச்சி விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த உடல் அப்படியே தான் வரும், நீங்கள் பயப்பட தேவையில்லைங்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் உடச்சி விடுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன். ஏன்னா யாருமே வந்து அதை பற்றி பேச மாட்டோம். அப்படி ஒரு விஷயத்த ஓப்பனாக இங்கே உட்காந்து பேசி அதுவும் எந்த இடத்துலேருந்து பண்ணுறோன்றது இருக்கு இல்லையா, அந்த அவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நெகட்டிவாக பேசுகிற இடத்துல இல்லை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற எடுக்கிற தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் வந்து நான் எடுக்கிற தைரியத்தோட 100 மடங்கு பெரிய தைரியம். அந்த தைரியத்தின் மூலமாக சமுதாயத்தில் கிடைக்கிற மதிப்பை பற்றியும் சொல்லி இங்கே வந்து அவன் என்கரேஜ் பண்ணிட்டு போகிறான். இப்போ நான் வந்து ஒரு மேடையில் நின்று பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் அந்த தம்பி ஊர்லேருந்து வந்து அவன் மேடை பார்த்துருப்பானா, இத்தனை கேமரா பார்த்துருப்பானா, இவ்வளோ தைரியமாக அவனால் நின்று பேச முடியுது. அது எங்கேருந்து வருதுன்னா மறுபடியும் கல்வியிலேருந்து தான் வருது.